ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஆர்பிஎல் பேங்க் வழங்கக்கூடிய பர்சனல் லோன் பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். இவங்க இந்தியா முழுக்க பிரான்ச்சஸ் வச்சிருக்க ஒரு பிரைவேட் பேங்கிங் கம்பெனியா தான் இருக்காங்க. அண்ட் கம்ப்ளீட்டாவே ஆர்பிஐ கைட்லைன்ஸ்க்கும் கீழே தான் செயல்பட்டு வராங்க. அதனால இவங்க ஒரு ட்ரஸ்டடான பேங்கிங் கம்பெனியா தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி இந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருந்தாலும் லோனுக்கு அப்ளை பண்ணலாம், இல்ல நியூ கஸ்டமரா இருந்தாலுமே லோனுக்கு அப்ளை பண்ணலாம். தென் இந்த பேங்க்ல நீங்க ஃப்ரீயாவே ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டும் ஓபன் பண்ணிக்க முடியும். அப்படி ஓபன் பண்ணும்போது ஃப்ரீயாவே டெபிட் கார்டும் ப்ரொவைட் பண்றாங்க. தென் டிரான்சாக்ஷன் அண்ட் சிபில் நல்லா இருக்கும் பொழுது ஃபியூச்சர்ல கிரெடிட் கார்டும் வாங்கிக்க முடியும். அதர்வைஸ் இதுல ஃபிக்ஸ்ட் டெபாசிட் 8% per annum interest நமக்கு provide பண்றாங்க. சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல இருக்க அமௌண்ட்க்கும் 7.5% per annum interest நமக்கு பே பண்றாங்க. தென் இந்த பேங்க்ல நாம ஆல்ரெடி ரெண்டு லோன் எடுத்துறோம். அது ரெண்டுமே இன்னுமே லைவ்ல தான் இருக்கு. இவங்க இந்த பர்சனல் லோனை தவிர ரூரல் வெஹிக்கிள்ஸ் லோன்ஸ், ஹவுசிங் லோன்ஸ், கார் லோன், டூ வீலர் லோன், பிசினஸ் லோன், தென் லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் லோனும் ப்ரொவைட் பண்றாங்க. சோ அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் இருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். இன்ட்ரஸ்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதே சமயம் இந்த பேங்க்ல கிரெடிட் கார்டுக்கு ஈஸியாவே அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். ஆஃப்டர் கிரெடிட் கார்டு பேமெண்ட் எல்லாம் பெஸ்டா இருக்கும் பொழுது ப்ரீ அப்ரூவ்ட் பர்சனல் லோனும் நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க. சோ இந்த மாதிரி இன்னும் நிறைய தகவலை டீடைலா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா அடுத்த வீடியோ கொஞ்சம் பெட்டர் மேக் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, பேசிக்கா இவங்களுடைய பர்சனல் லோன் டீடைல்ஸை பொறுத்தவரை ஸ்டார்டிங் 1 லட்சத்துல இருந்து அதிகபட்சமா 20 லட்சம் வரையிலும் 12 to 16 months டென்யூர்லயும் லோன் ப்ரொவைட் பண்றாங்க. பட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரை இன்கம் அண்ட் கிரெடிட் ஹிஸ்டரியை பொறுத்து 14 to 23% வரையிலும் இருக்கணும். மேபி இது இவங்களுடைய சில கண்டிஷன்ஸ்க்கு உட்பட்டு மாறுபடலாம்னு சொல்லியிருக்காங்க. தென் இந்த பர்சனல் லோனுக்கு 3.5% ப்ராசஸிங் ஃபீஸும் சார்ஜ் பண்றாங்க. லேட் பேமெண்ட் ஆகும் பொழுது பெண்டிங் இஎம்ஐ அமௌண்ட்ல இருந்து 2% இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்ட்ராவும் கலெக்ட் பண்றாங்க. அடுத்து நீங்க இந்த லோனை 12 மாசம் சரியா கட்டுறீங்க அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்மே இல்லாம ஃபோர்க்ளோஸ் பண்ணிக்க முடியும். பட் இதுல மாறுதல் இருந்தது அப்படின்னா 3 to 5% எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ரிமைனிங் பிரின்சிபல் அமௌண்ட்ல இருந்து டைம் டியூரேஷனுக்கு தகுந்த மாதிரி கலெக்ட் பண்றாங்க. ஓகே, இப்போ எலிஜிபிலிட்டி அண்ட் தேவையான டாக்குமெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். இதுல இப்போதைக்கு ஒர்க்ல இருக்க சேலரிடு பர்சனுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதுவும் ஏஜ் 25 to 60 வயசுக்குள்ள இருக்கணும். வருமானமும் 40,000 இருக்கணும். அந்த ஒர்க்ல மினிமம் 1 year ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இந்த எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்துல பேன் கார்டு, ஆதார் கார்டு, சேலரி ஸ்லிப் இது மட்டும் இருந்தா போதும் அப்ளை பண்ணிக்க முடியும். பட் மேக்ஸிமம் கஸ்டமர்ஸ் இந்த எலிஜிபிலிட்டியில இருக்கிறது ரொம்பவே கஷ்டம். அப்படி இருந்தாலுமே இப்போதைக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்றத டெம்பரரியா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. சோ நீங்க பேங்க்ல தான் டைரக்டா இந்த லோனுக்கு அப்ளை பண்ண முடியும். அதே நேரம் இந்த பேங்க்ல கிரெடிட் கார்டு இருக்கும் பொழுது ஈஸியாவே ப்ரீ அப்ரூவ்ட் பர்சனல் லோனும் ப்ரொவைட் பண்றாங்க. இந்த கிரெடிட் கார்டுக்கு சேலரிட் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சன் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். ஏஜ் 18 வயசுக்கு மேல இருக்கணும். இன்கம் இயர்லி 1 lakh to 3 lakhs ஆகுது இருக்கணும். பட் இயர்லி இன்கம் 3 lakhs மேல மென்ஷன் பண்றது எலிஜிபிள் ஆகிறதுக்கு பெஸ்டா இருக்கும். அதே நேரம் சிபில் ஸ்கோரும் 750 மேல இருக்கணும். இந்த எலிஜிபிள் இருந்தது அப்படின்னா ஆஸ் யூஷுவல் பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் ஸ்டேட்மெண்ட் மட்டும் போதும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் ஆன்லைன்லயே கம்ப்ளீட்டா அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த கிரெடிட் கார்டுல நிறைய வெரைட்டி வச்சிருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான சார்ஜஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட வரும். ஸோ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி எல்லா கார்டு டீடைல்ஸையும் படிச்சு பார்த்துட்டு எது உங்களுக்கு சூட்டபுளா இருக்குமோ அந்த கார்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்க. ஓகே, இந்த பேங்க்ல நாம ப்ராப்பர்ட்டி லோன் 2019 வாங்கியிருந்தோம். அதுக்கு 24% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டிருந்தாங்க. எகைன் 2020 பர்சனல் லோன் எலிஜிபிள் கொடுத்திருந்தாங்க. அதுக்கு ஜஸ்ட் 9.25% தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டிருந்தாங்க. அதாவது டாக்குமெண்ட்லாம் வச்சு ப்ராப்பரா அப்ளை பண்ண அதிகப்படியான அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் அதிகம், டாக்குமெண்ட் இல்லாமல் வாங்கின கம்மியான அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கம்மி. ஸோ இது என்ன லாஜிக் அப்படிங்கிறது ஆர்பிஎல் பேங்க் மட்டும்தான் தெரியும். அதே சமயம் இதுல ஆல்ரெடி நீங்க லோன் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய லோன் எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதர்வைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சர்ல இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.